தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு ஆய்வுக் கூட்டம் கோவையில் நடைபெற்றது. மருதமலை கோவில், பாரதியார் பல்கலைக்கழகம், கோவை தெற்கு தீயணைப்பு நிலையம், கோவை அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட அந்த குழுவினர் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். ஆய்வின் இறுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு துறை அதிகாரிகள் அடங்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உறுதிமொழி குழுவின் தலைவர் உதயசூரியன், இந்த ஆய்வுக் கூட்டத்தில் 219 கோரிக்கைகளை நிறைவேற்ற எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவற்றில் 59 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நியாய விலைக் கடையை சிறுபான்மை பிரிவு நலன் அமைச்சர் திறந்து வைத்தார். தென்பசார் கிராமத்தில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து நியாய விலைக் கடைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருந்தது. இதனால் சாலையை கடக்கும் போது விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் கடை அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு நிகழ்ச்சியில் சிறுபான்மை பிரிவு நலன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சார் ஆட்சியர் அமீத் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பெரியப்பட்டினத்தில் அரசு நிலத்தை தனியாருக்கு விற்பதை எதிர்த்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியப்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் உள்ள 5 ஏக்கர் 61 சென்ட் அரசு நிலத்தை கீழக்கரை வட்டாட்சியர் சரவணன், துணை வட்டாட்சியர் பழனிக்குமார், நில அளவையர் மற்றும் காவல் சார்பு ஆய்வாளர் கார்த்திக் ராஜா உள்ளிட்டோர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக நில அளவையர்களை வைத்து தனிநபருக்கு விற்பனை மற்றும் பட்டா போடுவதற்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் தெரிகிறது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பெரியப்பட்டினம் ஊராட்சி 9வது வார்டு உறுப்பினர் வீர்மைதின் தலைமையில் கிராம மக்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு கொடுத்தனர். நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு சொந்தமான அரசுக்கு சொந்தமான 59/1 அரசு புறம்போக்கு நிலம். இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு சொந்தமாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வட்டாட்சியாளர் அவர்கள் மற்றும் துணை வட்டாட்சியாளர் அவர்கள், காவல்துறை திருப்பலானி காவல்துறை சாய்பு ஆர்வலர் அவர்கள், அப்புறம் கமுதி ஆய்வாளர் அவர்கள் எல்லாத்தையும் கூட்டி வந்து அந்த இடத்த என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அளந்து அவங்க தனியாக இருக்குது, அதாவது தனிநபருக்கு அதை வந்து தாராவாக்கிற முயற்சியில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா என்ன போன இதில் நடந்துக்கிட்டாங்க 14ஆம் தேதி. அதை நாங்கள் கண்டித்து கலெக்டர்கிட்ட நாங்கள் என்ன செய்கிறோம், இது வந்து அரசு புறம்போக்கு நிலம், இது வந்து எல்லா மக்களுக்கும் நீர்நிலை புறம்போக்கு, எல்லா மக்களுக்கும் பொதுவாக என்ன செய்யணும் பயன்படணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம், இதை ஒரு மனுவை என்ன செய்கிறோம் நாங்கள் கலெக்டர் சாருக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்தோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பாணாவரம் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 30 மேற்பட்ட கிராம மக்கள் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை பெறுவதற்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் அலைக்கழிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதேபோல் இங்குள்ள மருத்துவமனையில் போதிய மருத்துவ பிரிவுகள் இருந்தும் மருத்துவ கருவிகள் மருத்துவ உபகரணங்கள் இருந்தும் அதற்கான மருத்துவர்கள் முறையான தொழில்நுட்ப இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக நோயாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து போதிய மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்திரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு வருகின்றது. நடப்பாண்டில் சொர்ணவாரி நெல் சாகுபடி 27,010 ஏக்கரில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் உத்திரமேரூர் புயரூராட்சியிலும் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே ஆற்றில் கிடந்த அட்டை பெட்டிக்குள் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் போலி நோட்டுகள் இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆற்றிங்கல் பகுதியில் உள்ள ஆற்றில் ஒருவர் குளிக்க வந்துள்ளார். அப்போது 2 அட்டை பெட்டிகள் ஆற்று தண்ணீரில் மிதந்து வந்துள்ளது. இதை பார்த்த அவர் அருகிலிருந்த ஒருவரிடம் கத்தியை வாங்கி அந்த அட்டை பெட்டியை திறந்துள்ளார். அதற்குள் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. பின்னர் அதனை கையில் எடுத்து பார்த்தபோது படப்பிடிப்புக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்ட போலி நோட்டுகள் என்பது தெரிய வந்தது. இதுகுறித்து அவர்
புகார் அளித்த தகவலின் பேரில் ஆற்றிங்கல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாணாவரம் அருகே ரவுடி கொலை வழக்கில் இருவர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். கூத்தம்பாக்கத்தைச் சேர்ந்த ரவுடி சரத்குமார் கடந்த ஜூலை மாதம் கொடூரமான முறையில் கை கால்கள் துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தேடும் பணி நடைபெற்று வந்தது. இதையடுத்து கொலை சம்பந்தமாக பாணாவரம் இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த வினோத்குமார், சரவணகுமார், லூவியரசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய ராமச்சந்திரன், ராஜா ஆகியோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சாலையோர கடையில் மூதாட்டியிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆத்தூர் அருகே பெரம்பலூர் செல்லும் சாலையில் வளையமாதேவி ஊராட்சி வால்கரடு பகுதியில் அபராவதி என்ற மூதாட்டி தள்ளுவண்டி கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கம்மங்கூழ் வாங்கி குடித்துவிட்டு தலைவலிப்பதாக கூறி அங்கு அமர்ந்துள்ளனர். அப்போது அந்த இருவரும் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 2 பவுன் செயினை பறித்துவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் ஆத்தூர் ஊரக காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேயிலை தோட்டத்தில் நுழைந்த 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள பாண்டியா தேயிலை தோட்டத்திற்கு அடிக்கடி பாம்புகள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று ஊடுருவதை கண்ட பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்து அருகில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர்.